அரை கிலோ மிளகாய் எடுத்துருந்துருக்கேன். இது வந்து எப்படி வச்சுருக்கேன்னு சொன்ன அதுக்கு வேணுங்கிற பொருள் வந்து மிளகாய், தயிர், உப்பு, இவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ இந்த மிளகாயை வந்து இதில் வந்து முழுசாக இருந்ததுன்னா காஞ்ச உடனே பொறிக்கும் போது வெடிக்கும். அதனால் லேசாக இப்படி அதோடய வயிற்றுலேயோ இல்லைன்னா இந்த இடத்துல காம்பு கிட்ட இப்படி கட்டிங்கன்னா இதோ இந்த நடுவில் குத்தியிருக்கேன், ஓப்பன் ஆகிருக்கு. அந்த மாதிரி இதோ இப்படி ஓப்பன் ஆகிருக்கு. எப்படி வேணாலும் சரி அதை வந்து கட் பண்ணிக்கணும். எதுக்காகன்னா எண்ணெயில் பொறிக்கும் போது டப் டப்புன்னு வெடிக்கும். இப்போ தயிர் வந்து அரை லிட்டர் துவச்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதை வச்சு கால் லிட்டர் தயிர் வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாய்க்கு நல்ல பெரிய ஒரு பிடிச்ச குடியாக இந்த பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு ரெண்டு பிடிச்ச குடி உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு நல்லா குடி கொட்டி இப்போ ஒன்றுமே அது கரையாது. இதை வந்து தயிர் விடணும். தயிர் வந்து இது தழும்பு தழும்பு அதுக்கு நிறைய விடணுங்கிற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு விட்டுடுங்க. விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து விட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லா அந்த உப்போடு சேர்ந்து தயிரோடு சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அப்படியே தண்ணி விட்டுக்கும் அந்த உப்பு வந்து. இப்போ நீ இப்பெல்லாம் பெரிய பெரிய மிளகா தான் கிடைக்கிறது, சின்ன மிளகா கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த காலத்தில் சின்ன சின்னதாக இவ்வளோ நீளம் கிடைக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி மிளகா சில சமயம் ரொம்ப ரேர் கிடைக்கிறது. அதனால் இந்த மாதிரி போட்டு தயிர் கொஞ்சம் விட்டு நீங்கள் வந்து அப்படியே வச்சுடணும். கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் மறுபடியும் ஒரு குளுக்கு குளிச்சு விட்டிங்கன்னா அந்த உப்பெல்லாம் தயிரில் கலந்து இது வந்து ஒரு இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் ஆகிடும். உப்பு பட்டதுனால கொஞ்சம் வணங்கி இருக்கும், இல்லை இல்லை இந்த மாதிரி முழிச்சு முழிச்சுன்னு இருக்கும். இன்றைக்கி பூரை வச்சுட்டு நாளைக்கு பூரை வச்சுட்டு நாளைக்கும் நல்லா அப்பப்போ எப்போ நீங்கள் இதுவாக இருக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ ஓரளவுக்கு காலையில் எழுந்தோடனே ஓரளவுக்கு குளிக்கி விட்டுடுங்க. குளிக்கி விட்டு ரெண்டு நாள் வந்து அப்படியே குளிக்கி விடணும். குளிக்கி விட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. வெளியிலேயே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, வெளியிலே வச்சிடலாம். இது நல்லா இது எப்படி எப்போ காயப்படணும்னு சொன்னால் இந்த பச்சையெல்லாம் ஒரு மாதிரி வெளிர் வெளுத்த மாதிரி நல்லா தயிரில் ஊறி ஒரு மாதிரி நேரம் லைட்டாக மாறும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து இந்த தண்ணியை விட்டுட்டோம்னா சலசலான்னு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் லிக்விடாக நிறைய மோர் தண்ணி மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், தாம்பாளத்தில் நல்லா காஞ்சம் மேலாக மேலாக எடுத்து ஒரு நாள் வெயிலில் காய போட்டுடுங்க. காய போட்டுட்டு அன்றைக்கி நைட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனோடனே மறுபடியும் அந்த தயிர் உப்பு வச்சுருக்கிற அந்த இந்த தண்ணியிலேயே மறுபடியும் எடுத்து அந்த காஞ்ச மிளகாயை நல்லா இப்படி மறுபடியும் குளிக்க விட்டு வெய்யுங்க நாலாவது நாள். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அஞ்சாவது நாள் வந்து நாலாவது நாள் ராத்திரி அந்த மாதிரி வச்சுட்டு அஞ்சாவது நாள் திருப்பி காயப்படுங்க. போதும், ரெண்டு தடவை காயப்பட்டால் போதும். அந்த காய போடுற சமயத்தில் இது வந்து காரம் கம்மியாயிடும். அதனால் ஒரு சின்ன பிட் எடுத்து வாயில் போட்டு பார்த்துட்டு உப்பு வேணுமான்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னா அந்த ஊற போடுற சமயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு கரண்டி தயிரும் கொஞ்சோண்டு உப்பும் கலந்து நீங்கள் ராத்திரி ஊற வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் கொஞ்சம் ஊறிடும். அதை எடுத்து காயை போட்டு நல்லா ட்ரை பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா மழை காலத்துக்கு காய்கறியெல்லாம் வாங்க போக முடியல, ஒரு கலந்த தயிர் சாதம் கலர்றோம், அதுக்கு மோர் மிளகாய் வேணும்னா நம்ம வீட்லேயே நம்ம வந்து இதை பொறிச்சு புளிப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மோர் மிளகாய் இப்போ இப்படி இதுதான் ப்ரொசீஜர். வேறு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மோர் மிளகாய் நல்லா காஞ்சி போயிட்டு வெள்ளையாக இருக்கும். முதல்ல பச்சையாக இருந்தது, ஊற போட்டோன்னா இந்த மாதிரி ஒரு மூணு நாள் ஊறி காய்ஞ்சிருக்கு. இதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம எல்லாத்துக்கும் தயிர் சாதத்துக்கு ஏதாவது மோர் களி அந்த மாதிரி பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து பண்ணி பாருங்கோ, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்டில் டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் எழுதி இது பண்ணுங்கோ. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே கிளியராக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.